ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு மாதிரி பையன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன். ஓகேங்களா? அண்ட் வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்க வரது பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ரியல்மி P1 அப்படி சொல்லக்கூடிய ஒரு மொபைல் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பார்த்திங்கன்னா April 15 அன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு 15K, அதாவது பார்த்திங்கன்னா under 15K தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது Realme P1 5G மொபைல் தான். ஓகேங்களா? இந்த மொபைலுடைய இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி இப்போ நம்ம லைட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதோடய மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இன்னுமே நம்ம ரிலீஸ் ஆகலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து சின்ன சின்ன அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இதோடைய டிசைன் பார்ப்போம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு புதுவிதமான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பார்ப்போம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் D7050 5G சிப்செட் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது மீடியா டெக்கோடைய Dimensity 7050 சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான், எந்த வகையிலுமே வந்து இதை வந்து குறைசலிக்கவே முடியாது. ஓகேங்களா? அண்ட் இதில் சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இதில் வந்து 2000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், அந்தளவுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேமராக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜர் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 45 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டீடெயில்ஸ் பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து மொபைல் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. பை பை. டேக் கேர்.